பொதுவாக மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்றது சொல்லுவோம். ஐம்புலன் தாண்டி ஆறாவது புலன் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இதை தான் வந்து சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்கிறது இதுதான். உலகம்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முப்பரிமாண உலகம் அப்படின்னு சொல்லுவோம். த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு. உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக முடியும், ரைட் அண்ட் லெஃப்ட் போக முடியும், அப் அண்ட் டவுன் போக முடியும். இதுதான் த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து 10+1 11 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆத்மாக்கள் இருக்குன்றது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. டெலிபதி மாதிரியான, இன்ட்யூஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே இருக்குன்றது தெரியுது, அனுபவபூர்வமாக தெரியுது. இது விஞ்ஞானபூர்வமாக யாராலையும் இதை வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து கண்களுக்கு பல விஷயங்கள் தெரிகிறது. இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போது முன்கூட்டியே கனவுல வரும். அடுத்த ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ வரக்கூடிய விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கனவுல வந்து அது அப்படியே நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். இதை வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ நான் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் மற்றும் ஆன்மீக மனுஷ ஆராய்ச்சியாளர். கடந்த 25 வருஷங்களாக வந்து ஆன்மீகம், அமானுஷம், விஞ்ஞானம், உளவியல் இது மாதிரி பல துறைகளில் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு சில தலைப்புகள் பற்றி நம்ம இந்த சேனலில் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சுருக்கம் தான் இந்த ESP பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு தலைப்பையுமே வந்து அதை சம்மந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு ஆழமாக அதை பேசுகிறாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய நாலேஜ் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் தீவிரமாக தெரிஞ்சிக்காமல் அதை பேசும்பொழுது அதை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்குது, அனுபவம் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷய ஞானம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அப்போ தான் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியானதாக நம்பலாமா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ESP வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸாக வந்து இது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது சம்மந்தப்பட்ட நிறைய ஆட்கள்கிட்ட நான் நேரடியாக பேசி அவங்களுடைய அனுபவங்களையும் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அப்போது ESP-யில் உண்மையிலே இது இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேருக்கு உண்டு. இது உண்மையா பொய்யா, இதெல்லாமே வந்து ஒரு ஹோக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது உண்டு. இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர்றதும் உண்டு. பட் உண்மையிலேயே வந்து அதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சிகள் பண்ணவங்களுக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம ESP-யோடைய ஒரு அடிப்படையாக ஒரு சில தகவல்கள் மட்டும் பார்க்கலாம். அப்படி என்ன அது உண்மையிலேயே அது என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இதுதான் ESP-யோடைய சுருக்கம். இப்போ இந்த ESP அப்படின்றத நம்ம தமிழில் வந்து அதீத புலனாற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதீத புலனாற்றல்னால் என்ன? பொதுவாக மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்கள் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை அறிவு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்றது சொல்லுவோம். ஐம்புலன் தாண்டி ஆறாவது புலன் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இதை தான் வந்து சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்கிறது இது தான். சரி, இப்போ இந்த ஐம்புலன்கள் ஆறாவது புலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆறாவது புலனுடைய நீட் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஐம்புலன்களே நம்ம மனிதர்கள் ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஐம்புலன்களை தாண்டிய ஆறாவது ஒரு புலனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றி தீவிரமாக படிக்கிறதுக்கும் பலருக்கும் நேரம் இருக்கிறதில்ல. இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் இது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக படிச்சுட்டு போகிறது மட்டும்தான் உண்டு. மற்றபடி யாருமே வந்து டீட்டெயில்டாக என்ன ஏதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஐம்புலன்களால் நம்மளுடைய இந்த உலகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், நுகர முடியும். நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஐம்புலன்கள்ன்றது ஒரு இதுக்குள்ளே தான் மட்டும்தான் அந்த லிமிட்டேஷன்ஸ்ன்றது இருக்கு. இப்போது இந்த உலகம்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முப்பரிமாண உலகம் அப்படின்னு சொல்லுவோம். த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு. த்ரீ டைமென்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக முடியும், ரைட் அண்ட் லெஃப்ட் போக முடியும், அப் அண்ட் டவுன் போக முடியும். இதுதான் த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து 10+1 11 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 ஸ்பேஷியல் டைமென்ஷன் +1 அப்படின்றது டைமை சொல்லுவாங்க. ஸோ காலம்,
நேரம்ன்றதை வந்து ஒரு அடிஷ்னல் டைமென்ஷனாக சொல்கிறது உண்டு. சப்போஸ் ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸே 10 இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இந்த 3 டைமென்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ அதர் டைமென்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. இப்போ இருக்க விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியும், தியரட்டிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த டைமென்ஷன்ஸ் போகிறதுக்கும் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி பத்தாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷமும் ஆகலாம், இல்லை 100 வருஷமும் ஆகலாம். ஆனால் தியரட்டிக்கலாக இதை வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போது இந்த அதர் டைமென்ஷன்ஸ்ன்றது விஞ்ஞானம் இப்போ சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, விஞ்ஞானம் இப்போ சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அதர் டைமென்ஷன்ஸ் பற்றி, இது வார்த்தைகள் வேணால் வேறையாக இருக்கலாம், ஆனால் இந்த அதர் டைமென்ஷன்ஸ் பற்றி வெவ்வேறு உலகங்களில் வெவ்வேறு நாடுகளில் பல அறிஞர்கள், தத்துவ ஞானிகளில் இருந்து சித்தர்கள்லேருந்து எல்லாருமே ஏற்கனவே சொன்ன ஒரு கான்செப்ட் தான். சரி, இப்போது நம்ம அந்த சித்தர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நல்லா யோசிங்க. நம்ம இருக்கிற இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் 5 புலன்கள்ன்றது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த 3 டைமென்ஷன் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ உணர்கிறதுக்கோ வந்து நமக்கு 5 புலன்கள் பத்தாது. 6வது ஒரு புலன் தேவைப்படுது. நிறைய பேருக்கு இப்போ ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். என்னென்னா, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆத்மாக்கள் இருக்குன்றது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. டெலிபதி மாதிரியான, இன்ட்யூஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க. அப்போது இது எல்லாமே இருக்குன்றது தெரியுது, அனுபவபூர்வமாக தெரியுது. இது விஞ்ஞானபூர்வமாக யாராலையும் இதை வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்துக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியலை, கொடுக்க தெரியலை. அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு சில இது ரிலேட்டடான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணதுனால ஓரளவுக்கு என்னால் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பேச முடியுது. ஸோ இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நான் நிறைய ஸ்டடி பண்ண விஷயங்கள்லேருந்து இந்த பாராசைக்காலஜியில் நான் ஸ்டடி பண்ண விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த விஷயங்கள் தான் நான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு இருக்கிறது இந்த 5 புலன்களால் இந்த 3வது பரிமாணத்தை தாண்டி இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே வந்து சுற்றி இருக்கிற விஷயங்களை அவங்களால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் மட்டும் வந்து அவங்க கண்களுக்கு வந்து ஆன்மாக்கள் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் ஏதோ குரல்லாம் கேட்குது. இதிலேயே வந்து மன ரீதியான பிரச்சனைன்றது ஒன்று இருக்குது. ஆடிட்டரி ஹலுசினேஷன்றது மனோரீதியான பிரச்சனை. அது தவிர உண்மையிலேயே வந்து சில ஆத்மாக்களுடைய குரல் கேட்குறது உண்டு, சில தெய்வங்களுடைய குரல் கேட்குறது உண்டு, சில குருமார்கள் சித்தர்களுடைய குரல் கேட்குறது உண்டு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ESP கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அப்போ இவங்களுக்கு மட்டும், ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படி கேட்குது, ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படி தெரியுது, ஒரு சில பேரால் உணர முடியும், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்கன்றதை உணர முடியும். நம்மளில் நிறைய பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் இருந்திருப்போம். ஆனால் ஒரு சில சமயத்தில் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பக்கத்தில் யாரும் நிற்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும். அந்த உணர்வு இருக்கும் பொழுது நமக்கு ஒருத்தருடைய ஞாபகம் கூட வரும். அப்போ எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மாக்கள் இருக்கிறது இது எல்லாமே வந்து அதர் டைமென்ஷன்ஸ், வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய பீயிங்ஸ்ன்னு சொல்லலாம். அதர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் நமக்கு வந்து ஃபைவ் டைமென்ஷன்ஸில் இருக்க, நம்ம 5 புலன்களை வச்சு 3 டைமென்ஷன்ஸில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்கவோ உணரவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவோ முடியுது. சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து கண்களுக்கு பல விஷயங்கள் தெரிகிறது, சடனாக ஏதாவது கேட்குறது, இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறது முன்கூட்டியே கனவுல வரும். இது உங்களில் நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ வரக்கூடிய விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கனவுல வந்து அது அப்படியே நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். இதை வந்து ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் மூலமாக நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்றது இதுவும் உங்களுக்கு அந்த ESP கேட்டகரிக்குள்ளே வர விஷயம்தான். இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். அப்போ ஏதோ நடக்க, ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுது அப்படின்னு ஸ்ட்ராங்காக உள்ள ஒன்று சொல்லும், கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். இன்னும் சில பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் முதல்லே தெரியுது. இன்னும் சில பேருக்கு பாசிட்டிவான விஷயங்களும் தெரிகிறது உண்டு. அப்போ அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ESP எபிலிட்டி அப்படின்றது இருக்குது. சரி, இது வந்து வெறும் நேச்சுரலாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை, இது வந்து பயிற்சி மூலமாகவும் கொண்டு வர முடியும்.
சார், இதுக்கெல்லாமா பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உண்டு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மனுஷங்க தானே, ஏன் அவரால் பண்ண முடியாத என்னால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம், இப்போது உங்களுக்கு வந்து ஒரு உடலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க, ஒரு ஒரு உடம்புல ஒரு ஒரு கட்டி இருக்குன்னு வைங்க. இப்போ அந்த கட்டியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பொழுது நீங்கள் ஒரு யார்கிட்ட போவீங்க? ஒரு சர்ஜன்கிட்ட போவீங்களா, இல்லை நீங்களாகவே ஆப்ரேட் பண்ணி எடுத்துப்பீங்களா? நல்லா யோசிக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக உடம்பில் ஒரு சர்ஜரி பண்ணணுன்னா அது சர்ஜன்கிட்ட மட்டும்தான் போயாகணும். ஏன் அதை நீங்களாகவே பண்ண முடியாதுன்னா, சர்ஜன் அவர் ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்காரு, எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்ததுனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி மூலமாக தான் நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியுது. இப்போ அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு விரும்புகிறீங்க, எல்லாம் செங்கல் சிமெண்ட் வச்சு தானே எல்லாம் கட்டுறாங்க, நீங்களே செங்கல் சிமெண்ட் எடுத்து வச்சு கட்டிடலாமே, ஏன் நீங்கள் ஒரு என்ஜினியர்கிட்ட போகணும்? ஏன்னா அவர் எடுத்த ட்ரைனிங் அப்படி, அவர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்திருக்காரு, அது மூலமாக ஸ்பெஷலைஸ்டு எபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமாக கிடைச்ச ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் மூலமாக உங்களால் செய்ய முடியாததை அவர் செய்கிறாரு. இதே மாதிரி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான், உங்களால் செய்ய முடியாததை அவங்களால் செய்ய முடியும், அவங்களால் செய்ய முடிஞ்சதை உங்களால் செய்ய முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, காரணம் ஸ்பெஷல் ட்ரைனிங். அப்போது ஒரு சாதாரண மனிதருக்கும் டாக்டருக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ட்ரைனிங், ஒரு சாதாரண மனிதருக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ட்ரைனிங், அப்போது சாதாரண மனிதருக்கும் இந்த ESP மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ட்ரைனிங். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இயற்கையாகவே சில அந்த எபிலிட்டியோடு பிறக்கிறவங்க ஒரு தனி, அவங்க தனி கேட்டகரி, அது தாண்டி ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறது மூலமாகவும் இது மாதிரி ESP பவர்ஸ் அப்படின்றது வரதுண்டு. அப்போ இந்த பயிற்சிகள் எடுக்கிறதன் மூலமாக அவங்களுக்குள்ளார அந்த 6th சென்ஸ் அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 5 புலன்கள் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த நம்ம 6வது புலன் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பயிற்சி தான், வேறு எதுவும் பெருசாக வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் செய்யணுன்றது இல்லை, ஆனால் என்னென்னா டெடிக்கேஷன் ரொம்ப அவசியம். வருஷக்கணக்காக ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகளும் கிடைக்கிது. வாய்ப்புகள் கிடச்சி செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறதில்ல. ஏன்னா நான் சந்தித்த நபர்களில் ட்ரைனிங் எடுத்து அந்த பவர் கொண்டு வந்தவங்களும் உண்டு, இயற்கையாகவே அந்த பவர் இருக்கிறவங்களும் உண்டு. மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீப்புள் வந்து அதிகமாக வந்து தன்னை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா அதை வெளிக்காட்டிக்கும் பொழுது வந்து தேவையில்லாத அட்டென்ஷன் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க தன்னை வெளிக்காட்டிக்கிறதுல. ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சிகளுக்காக நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், பேசினது உண்டு, ஸோ அனுபவங்கள் எடுத்தது உண்டு. அவங்க யாருமே வந்து தன்னை வெளிக்காட்டிக்கிறதுக்கு பெருசாக விரும்புகிறதில்ல, ஒரு சில பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த விஷயங்கள், இந்த மாதிரி இயற்கையாக கிடைச்ச சக்திகளும் உண்டு, அண்ட் ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமாக இந்த ESP பவர் வந்ததும் உண்டு, இதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம். பட் இது எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் வந்து ESP-னாலே வந்து ஒரு போலித்தனமான ஒரு விஷயம், அது வந்து ஒரு சூடோ சயின்ஸு, அது வந்து மூட நம்பிக்கை சார்ந்தது, இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா 5 புலன்கள், 5 புலன்களில் பார்வை, அந்த பார்வைன்ற அந்த ஒரு புலன் வேலை செய்யாத ஒருத்தருக்கு வெளிச்சம்னாலே என்னன்னு தெரியாது, நிறங்கள் என்னன்னு தெரியாது. இயற்கையாகவே வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சமோ நிறங்களோ இது எதுவுமே தெரியாது. ஸோ அப்போது தனக்கு அந்த வெளிச்சம் தெரியலை அப்படின்றதுனால உலகத்தில் வெளிச்சமே இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மூடத்தனம். நிறங்கள் அவங்க கண்களுக்கு தெரியாது, உலகத்தில் நிறங்களே கிடையாதுன்னு அவங்க ஆர்கியூ பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மூடத்தனம். சத்தங்களே கேட்க முடியாது, அந்த புலன் வேலை செய்யாத ஒருத்தர் உலகத்தில் வந்து சத்தம்ன்றதே ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணால் அது எவ்வளோ பெரிய ஒரு மூடத்தனமாக இருக்கும். அப்போ நல்லா யோசிங்க, 6வது புலன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை வெறும் 5 புலன்கள் மட்டும் வச்சுக்கிட்டு, 6வது புலன் கிடையாது, அந்த எக்ஸ்ட்ரா சென்ஸ் கிடையாது. அப்போது அவங்க வெறும் 5 புலன்களை மட்டும் வச்சுக்கிட்டு 6வது புலன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணுறது எவ்வளோ பெரிய மூடத்தனம். உண்மையான மூட நம்பிக்கைன்றது அதுதான், உங்களுக்கு அந்த புலன் இல்லைன்னா அதை நீங்கள் அந்த வளர்த்துக்கிறது மூலமாக அதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த புலன் இல்லாமலேயே வந்து அது இல்லவே இல்லைன்னு சொல்கிறது பார்வை இல்லாத ஒருத்தர் உலகத்தில் வெளிச்சமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு சமம். அப்போ அவருக்கு எப்போ அது தெரியும்னா, அவருக்கு பார்வை கிடைக்கும் போது தான் அவரால் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு ESP சார்ந்த விஷயங்கள் எப்போ அவங்களுக்கு தெரியும்னா, அந்த 6வது புலன் செயல்படும் பொழுது தான் அது தெரியும்.
அதனால தான் எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம தீவிரமாக அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் நம்ம இறங்கி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நல்ல டீப்பாக ரிசர்ச் பண்ணாலே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இது சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு வெவ்வேறு காலகட்டத்தில். அடுத்தடுத்த இதே சேனலில் வந்து நம்ம அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.